பாண்டி சூனா பானா நாளைக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும், எதுக்கு படிச்சுக்கிட்டு தலை வலிக்குது. இங்க பாரு, இதெல்லாம் உன்னோட சாப்பர் கிளாஸ். உன் 12th லைஃபே ஓவர். இப்ப காலேஜ்ல உனக்கு சங்கு தாண்டி. ஸ்கூல் லைஃபே முடிஞ்சு போச்சுடா. இனிமே என் க்ரஷ் நான் எப்படா பாப்பு? விடுறா விடுறா. ஒரு காலத்துல என் க்ரஷுக்காக தான் ஸ்கூலுக்கே போனேன். ஆனா இன்னும் எப்படா காலேஜுக்கு போவேன்? அங்க ஒரு ஆள் பிடிச்சிக்க அப்படிங்கிற இந்த வீக்ல கஷ்டம் புரிய மாட்டேங்குது. 14 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. ரீசெண்ட் டேஸில் கூட ஃபோன் யூஸ் பண்ணேன். ஆனால் அந்த காலத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர் பண்ணதுக்கெலாம் வீடியோ இல்லையே. அதெல்லாம் எப்போவே என் மைண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். நான் மறக்கிற வரைக்கும் என்னச்சு இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்? ஆமாண்டா, 12th லைஃபே ஓவர் இல்லை, அதான் ஃபீல் பண்ணுறேன். ஆ, இப்படியே சொல்லிக்கிட்டே ரிசல்ட்டில் ஃபெயில் ஆக போகிறேன். அவன் அப்படி தான் நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக பேசிடுவேன். ஆனால் சுகா சொல்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஓவராக ஃபீல் பண்ணுறது ஜெமின். திரும்ப நான் எங்கே தான் படிக்க போகிறேன்? நீ வேணா பாரு, நீ எடுத்த மார்க்குக்கு அப்படி பண்ண போகிறேன். எனக்கு இன்னும் மார்க்கே போடலாம், பேசலாம் பாரு. ரிசல்ட்ல பாத்துக்கலாம், விடுறா. அதான் நானும் சொல்றேன், நீ பாஸ் எல்லாம் ஆயிடுவேன். ஏன்டா நீ வேற? அவன் பாவம், ஜஸ்ட் பச்சாஸ் ஆவான். ஆமா, என்ன சொல்ல நீ? இப்ப எக்ஸாமுக்கு படிக்கலையா? போய் படின்னு சொன்ன. மூஞ்சி பாரா, ஏன் அதுல என்ன இருக்கு? திரும்ப சொல்ல, நீ என்ன சொன்ன? நாளை கழிச்சு எக்ஸாம், மரியாதை போய் படின்னு. இந்த வார்த்தையை கேட்டதா இரிட்டேட் ஆகும். உனக்கு மட்டும் ஸ்கூல் முடிச்சா போதுமா? அவன் பாவம் இல்லையா? இல்ல, என் தம்பியை தான் குறை சொல்லுவேன். நல்லா படிக்கணும் தான் சொன்னேன். படிச்சா என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா இழுக்கிற? நல்லா தானே சொன்னேன். ராங்கான டயத்துல சொல்லிட்டேன். தம்பியே முந்தனத்து எக்ஸாம் முடிச்சாரு. இல்லடா, நான் தான் முந்தனத்து முடிச்சேன். அப்படியே முன்னாடியே முடிச்சிட்டான். சரி, பரவாயில்ல விடு. பரவாயில்ல, என் தம்பி நல்லா வரணும்னு தான் ஆசைப்படுறேன். சரி சரி, நல்லா எக்ஸாம் எழுது. என்ன எங்களுக்கு தெரியல? பெட்ரோலுக்கு காசு கேட்டா காசு இல்லைன்னு சொல்லி அந்த சின்ன சைக்கிளே போக வச்சிட்டான்ல, அவனுக்கு இருக்கு ஒரு நாள். அப்படி மீறி காசு கேட்டால் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைம், இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்கிறான். என்ன இருக்குது இப்போ நான் கேட்டதில்? என்ன தப்பு இருக்குது? சம்பளம் வந்தால் ஃபுல் காசு மினிமம் அமௌண்ட் கொடுக்கக்கூடாது, நம்ம பாதி வச்சுக்கிட்டு தான் தரணும் போல. அதான் ரைட்டு. ஆஃபீஸுக்கு போய் சைக்கிளில் போனால் அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா? என்ன என்ன நினைச்சிட்டு கொடுத்துட்டு வீட்டில் சொல்லிட்டு வண்டியா? வண்டி அவன் தப்பா ஓட்டிட்டு போயிட்டு என்ன திட்டுறான்? இந்த உலகத்தில் யாருமே சரியில்லைப்பா. என்ன தவிர, நான் வேறு கோச்சி வீட்டு காலையில் வீட்டில் சாப்பிடாம வந்துட்டேன். இப்போ பசிக்குது, எங்கேயாச்சும் போய் சாப்பிடுவோமா? ஆனால் பெட்ரோலுக்கே என்கிட்ட காசு இல்லை. இதுக்கு மட்டும் காசு இருந்துருமா என்ன? என்ன பண்ணுறது? அப்படி போக வேண்டியதான். அதெல்லாம் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு 10 அடி முன்னாடியே சைக்கிள் நிப்பாட்டி போயிடணும். சைக்கிளில் வந்தேன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும், நடந்தாச்சும் வந்தேன்னு சொல்லிடலாம். அதுவும் இல்லாமல் சைக்கிளை முடிச்சு ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப இழைக்குது. வேர்த்து ஊற்றி என்ன விளைஞ்சு ஆஃபீஸுக்கு போகிறதா? எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்க. எல்லாம் இந்த ஜின்னால் வந்துச்சு. மிக முக்கியமான மீட்டிங் வேறு இருக்குது. எப்படி நாங்கள் போய் உட்காரது? இதில் போகிறதுனால லேட் வேறு ஆகுது. முன்னாடி அழகாக பைக்கில் போனேன். என்ன இது? முன்னாடியில் வீட்டை விட்டு ஒரு கால் எடுத்து வச்சாலும் ஆஃபீஸ் வந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ கிட்ட இருக்கும். இப்போ இல்லைனா கண்டம் தாண்டி கண்டம் போகிற மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் சைக்கிளில் போகிறதுனால வந்த விளைவுகள். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் ஜின்னு தானே. வீட்டுக்கு நான் போகிறப்ப வெறியோட தான் போவேன். கண்டிப்பாக பெரிய சண்டை இருக்குது. மீட்டிங் ஒழுங்காக போனாலுமே வீட்டுக்கு போயிட்டு மீட்டிங் ஒழுங்காக போகல சொதப்பிடிச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்போ தான் சண்டை உருவாக்கலாம். நான் மட்டும் சைக்கிளில் போகலன்னா அப்படி ஆயிருந்துருக்குமா அப்படின்னு கேட்கணும். சே, என் கஷ்டம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நான் உண்மையிலே ஃபீல் பண்ணாலும் அவங்க காய்ச்சி விட்டுட்டுறாங்க. எதனா ஃபெயில் ஆகிட்டு திரும்பவும் படிப்பேன், கவலைப்படாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவும் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. எங்களை மட்டும் படிப்படின்னு சமாளித்தாங்க. இப்போ ஜேகே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நாளை கழிச்சு அவனுக்கு எக்ஸாம் ஒன்றுமே சொல்லலை அவங்கிட்ட. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மரியாதை படிக்க ஆரம்பிச்சிரு. நாளை கழிச்சு எக்ஸாம் வச்சிருக்கீங்கள? உன்னை மட்டும் தான் கண்டிக்க மாட்டேன்னு ஜிம் வேறு கத்துறோம். மரியாதை படிச்சிரு. இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன சொல்லு? ஓஹோ, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஜிமின் தானா? அம்மா ஓரமாக நின்று உசி பேத்துறதே அவன் தான் போல. அதனால தான் நம்ம கிட்ட வந்து அவங்க எரிஞ்சு விடுறாங்க. அம்மாவா வந்து என்கிட்ட படின்னு சொல்லவே இல்லை. இந்த ஜிபின் சொன்னதுனால தான் என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க. ஷோ ஜிபினே,
உனக்கு ஒரு நாள் இருக்கடா. கண்டிப்பா நீ காலேஜ் படிக்க போறப்ப என்கிட்ட மாட்டாமல இருக்க போற, அப்போ உள்ள வச்சு செஞ்சுக்கிறேன், இப்ப விட்டுடுறேன். படம் போங்கடா, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் படிப்பான், போடுங்கடா டிவிய. சாப்பாடு டேஸ்ட் வேற ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வேலை வெயில் ஆறு போட்டாச்சு. நான் நினைச்சா அம்மா வேலை போட்டு சாப்பாடு கேட்டுருக்கலாம், ஆனா என்ன அம்மா வேலை போட படி படின்னு டார்ச்சர் பண்ணும், அதனால நானே ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். ஜேகே கொடுத்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, சாப்பாடு இவ்வளோ டேஸ்டாக இருக்கு, நம்ம அம்மா சமைச்சாலும் எப்படி இருக்காது. ஆஹா, ஆர்டர் பண்ண விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, இல்லாட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடும். காமெடி ரேட்டிங் ஷோ, டிவி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம், அம்மா வேற எந்திரிச்சிருமோன்னு பயமா இருக்கு, அது எந்திரிச்சிச்சுன்னா திட்ட ஆரம்பிச்சிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிடவும் இல்லை படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அவங்களாவே எந்திரிச்சு வந்தாங்கன்னா படிக்கிறது நிப்பாட்டிடலாம். போதும்மா, படிச்சு படிச்சு சாகாச்சும் சொல்லிக்கலாம். நல்ல ஐடியா தான் இது. டெபேத்தி என்னடா ஆர்டர் பண்ண, இங்க பாத்தியா நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன், நல்லா இருக்குல்ல இது. ஏய் பாம், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? எங்க உனோட ஓனர் படிக்க போயிட்டான் போல. ஆமா, அவன் வரமாட்டான், அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் நானே அவன் கூட விளாண்டுட்டு இருக்கேன், வா நம்ம விளாடலாம். நான் இங்கே போனேன், நான் இங்கே தான் இருக்கேன். ஓ, நீ படிக்க போல, யார் போவா, போடாகுது. அம்மா பார்த்தா திட்டுமே, பரவாயில்லையா? பரவாயில்ல. ஐயோ, இந்த பேனை கத்தி மாட்டி கொடுத்துரும் போல. ஏய், இந்த மாதிரி பண்ணு, அது உன்னை கடிக்கும் பாறேன். இப்படியா? ஆ, என்னடா மேலே பாயுது, ஓனர் வெட்டியா தானே இருக்கான், எனக்கு சிட்டி காஃபி போட்டு கொடுத்தான பத்தியா? நீ இதே வீட்டில் தானே இருக்க, நீ போட்டு கொண்டு தானே? அதெல்லாம் இல்லை, அண்ணன் மரியாதை கொடுத்து செய்யறது இல்லையா, அதை விட இங்கே பாரு. ஏய், நல்ல வேலை பார்க்குது பேம், அதை ட்ரெயின் பண்ணடா, நீ சொன்னால் அதை செய்யும். அப்படியா? ஏய், உட்காரு 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 பேம். ஓ, அதை கடுப்பேற்றமா இருந்து பண்ணிடாத, அப்புறம் குதறிடும். அமைதி அமைதி, சத்தம் போடாத, அம்மா வந்துடும் போது. அடப்பாடா, வந்தா என்ன இப்ப? ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன பண்றது, கோவ பண்றியாடா, விடுறாத. நான் பாசமா கொஞ்சிக்கிட்டு இருந்தா உனக்கு அது ஒர்க்காதே, உனக்கு பார்த்தா கொஞ்சம் மாதிரி தெரியல, அதை குடும்ப படுத்துற மாதிரி தெரியுது. பேம் உட்காரு. ஐயோ, நல்ல நாய்க்குட்டியா இருக்கே. ஐயோ, இது பண்ணதா அட்டாக் பண்ணுது, எதை பண்றதால அமைதியா பண்றா, எனக்கு உசுரே போகுதுடா இங்க. உனக்கே உசுர் போகுதுனா, ஒருத்தன் இப்ப எக்ஸாம் ஹால்ல உட்காந்துருக்கான், அவன் எல்லாமே யோசிச்சு பாரு. யார் அவன் தான் நேரத்தில் திரு முடிச்சுட்டு இருப்பான். நேரம் இதுக்கு மேலே நம்ம சும்மா தெரிஞ்சுட்டு இருந்தோம், அம்மா கண்டுபிடிச்சிடும். அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சிடலாம், படிக்கிற மாதிரி நடிக்க வச்சு செய்யலாம். அப்பா தான் அம்மா எந்திரிச்சு போறதுக்கு அப்புறம் காலையில இருந்து பிள்ளை படிச்சுட்டே இருக்கவே சாப்பிட கூட இல்லைன்னு சமைக்க போயிடும், என்ன படிக்கிறது போதும்னு சொல்லிடும். அதுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கேன், அப்படி சீக்கிரம் சொல்லணும். அது என்ன இது, கடைசி எக்ஸாம் இப்படி பங்கமா வச்சிருக்காங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஒன்வாடி கேட்கலான்னு பார்த்தா அதுக்காக போச்சிருக்காங்க. நான் ஏன் அவன் பி, என்ன பண்றது? நான் வேற தூங்குறேன்ற பேர்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன், ஆனா அது ரொம்ப நேரமா போயிடுச்சு. ஜெயக்கு அவசியம் எழுப்பியிருக்கலாம், ஆனா அவன் படிப்புல மும்மரமா ஆயிட்டான், அதனால நான் எழுப்பல. சரி பரவாயில்ல, இப்போ அவனுக்கு சமைச்சு தரேன். மாமா மதியம் சாப்பிடமே இருந்திருப்பான், இப்போ மணி ஒன்று ஆகுது, இனிமேல் நான் சமைக்க ஆரம்பிச்சு ரெண்டு மணி ஆயிடுமே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவோம், காஃபி டீ போட்டு கொடுப்போம். அவன் பிள்ளை சீரியஸாக படிச்சுட்டு இருக்கான். ஆமாம், இப்போ தான் மணி ஒன்று ஆகுதுல, இப்போ தான் ஞாபகமே வருது. வெளி நேரம் எக்ஸாம் உள்ள உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம், எக்ஸாம் முடிச்சிருப்பானான்னு தெரியலையே, மணி ஒன்று ஆயிடுச்சு, இன்னும் காமல் நடந்தான் இருக்கு. அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே சாப்பாடு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்படி லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன். இவங்களுக்கு என்ன சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜேக்கு எதுவும் படிக்கிறான் சரி, ஜிமின் ஜேக்கும் அதுக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, சாப்பாடு கூட என்ன வந்து கேட்கல, அவ்வளோ கலைப்பா இருக்கானுங்க. என்ன ஜேகே மாதிரி படிக்கவும் இல்லை, அவங்களுக்கு படிப்பை முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்கள ஒரு நல்ல காலேஜில் வர சேர்க்கணும். திடீர்னு இந்த நினைப்புலாம் எதுக்கு வருது, கஷ்டங்கள்லாம் மனசுக்குள்ளே வருது, இவங்கள படிக்க வைக்கணும். இப்போலாம் சமைக்கிறப்ப தான் இந்த மாதிரி நாமங்களாம் வருமா என்ன, நல்லா அத்தனை சமைச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு எப்படி மைண்ட் அங்கே போச்சு, இவங்கள படிக்க வைக்கணும், காசு தேவைப்படுதுன்னு. ஆரம்பம் வர காலையில் சைக்கிள் அனுப்பிச்சி விட்டுட்டேன், அவன் நிலைமை இப்போ என்ன இருக்குமோ தெரில. நான் தான் பெற்றோனுக்கு காசு இல்லை சைக்கிளில் போகணும்னு சும்மா சொன்னால் அவனு மேலே சைக்கிளில் போவான், பஸ்ஸில் போனதா என்னவா, இங்கிருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வெறும் 20 ரூபா தான் ஆகும், அதை கூட தர முடியாதவனால சரியான கஞ்சம் பெட்டியாக இருக்கானே. ஆனால் பெட்ரோலுக்கு காசு அதிகமாக ஆகுது, ஒரு லிட்டருக்கு 100 ரூபா தர மாதிரி ஆகுது. என் பிள்ளைகளுக்கே நான் கறி வேணும்னு சமைக்கிறது இல்லை, இதில் பெட்ரோலுக்கு வேறு காசு தருவேனா? ஒரு நாள் என் பிள்ளைங்க வேறு ஹோட்டலில் பிரியாணி ஆசைப்படுச்சுங்க,
நான் ஆர்டர் பண்ணி தரவே இல்ல. ஆனா நீங்க சமைச்சிட்டேன். கண்டிப்பா நீங்க வாங்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. நான் சமைச்சதுக்கு அப்புறம் வாங்க இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகப்படாதா? பர டென்ஷன் ஆடுவா. இத சாப்பிட்டே ஆகணும் பசங்க. ஆனா இப்ப இத சாப்பிடுவாங்க. என்ன காலையில இருந்து என்ன சாப்பிடலாம்னு பட்னி போட்டேன் பாவம். என்னமா சமைக்கிற? வந்துட்டியாடா அதுக்குள்ள வீட்டுக்கு? மூஞ்சிக்கு கல்லம் கழுவிட்டு வா போ. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? வந்தவனே ஏன் அதை கேக்குற? அப்படின்னு ஒழுங்கா எழுதல நடத்தும். ரைட் ஒண்ணு வந்து வச்சுக்கிறேன். ஏ வி உண்மையில எழுதினியா இல்லையாடா ஒழுங்கா? பாஸ் ஆ ஃபெயிலடா சொல்லி தரடா முதல்ல. வெயில விட புள்ளி பேசுறத பார்த்தா எல்லாம் பாஸ் ஆடுவேன். நீ பாஸ் ஆவறதுல எனக்கு மாட்டே கிடையாது. டோட்டல் அதிகமா வரணுமே. சொந்தக்காரங்க பார்த்தாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காரி துப்புவாங்க. கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதனால நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? வி இருமா பாத்துக்கலாம். பாஸ் எல்லாம் ஆயிடுவேன். அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களோட பிள்ளைகளை பத்தி எனக்காச்சும் பேசுறாங்களா? அவங்க பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்குதுரா? அவர் சொல்ற மார்க்க நீ நம்புறியா? என்ன பண்றது? நம்பி தானே ஆகணும். ரெஜிஸ்டர் நம்பரா தராரு அவரு? சும்மா அவர அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. நீ அடிச்சு விட வேண்டியதானே? போய் சொல்றது தப்புப்பா. பாபா அவர்லாம் அவர் பிள்ளையோட மானத்தை பத்தி அதிகமா நினைக்கிறாரு. ஆனா நீ தான் இருக்கிய. அவர் பிள்ளை மார்க் கம்மியா எடுத்தாலும் அதிகமா தான் சொல்றாரு. ஆனா நீ கம்மியா எடுத்தா கம்மியா தான் சொல்ற. சரி இப்ப என்ன சொல்லணும்ன்ற? 50 எடுத்தா நீ 450 எடுத்துக்கு 100 மார்க் என்ன சொல்றியாடா? நம்பர் ஒரே ஆளா இருக்கு. இந்த மார்க் கேட்டா சக்கரம் டவுட் போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டா என்ன பண்றது? கால் பண்ணா எடுக்காதமா? அதான் ஒரு நல்ல ஐடியா. ஏய் வீ நீ வந்து சாப்பிடல? நான் சாப்பிட போறேன். அப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சூடா இருக்கப்ப தான் சாப்பிடணும். இது அப்பதான் நல்லா இருக்கும். அவ்வளவு ருசியா இருக்கு. நான் சமைச்சது வந்து சாப்பிடுறா? இல்லம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி இதோடு அப்புறம் சாப்பிடறதாலும் ஓகே. சூடு பண்ணி தரேன். வா என்ன டேஸ்ட் சாப்பாடு. நான் செஞ்சது இவ்வளவு அற்புதமா இருக்கு. போறேறிடுச்சு. மத்தபடி டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. ஜேகே ஜிமின் ஜோப்ஸ்க்கு என்னாச்சு? சாப்பிட வரசுனா சாப்பிட வரவே இல்ல. ஜேகே படிக்கிறான். மீதி மூணு பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. எப்பவுமே சாப்பாடு சமைச்சா சொன்னா ஓடி வருவானுங்க. இன்னைக்கு வரமாட்டானுங்க. ஜேகே ரொம்ப சின்சியரா படிக்கிறான் போல. கண்டிப்பா மார்க் நிறைய வரும்னு நினைக்கிறேன். சரி எதிர்பார்ப்போம். என்ன பேங்க்ல 700 ரூபா குறையுது? எப்படி? என்னடா அம்மா கண்டுபிடிச்சிட போதுடா. பயமா இருக்கடா. வாடா போயிடலாம் இங்க இருந்து. என்ன பிங்கில இருந்து மெயில் வந்திருக்கு? இவர் ஆர்டர் ரெஸ்பெண்ட் ரிசீவ் விடுங்க. 12 மணிக்கு வந்திருக்கு. என்ன இது? யார் ஆர்டர் பண்ணிப்பா? இவங்களோட வேலையா இருக்குமோ? என்ன கேட்காம யார் சாப்பிட ஆர்டர் பண்ணலாமா? ஏன்டா மெசேஜ் எனக்கு வந்துச்சு. இதுக்கு மேலே கேட்ட நீ போடுது பொறியா சொல்லு. ஒரு மனுஷன் கிட்ட நான் காசை இல்ல சைக்கிள்ல போக சொன்னானா? நீங்க எப்படி செலவு பண்ணி இங்க வந்தீங்களா? எந்திரச்சு சமைக்காம தூங்கிட்டே இருந்தா தான் நாங்க ஆர்டர் போட்டோம். இந்த எழுப்புறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆயிருக்கும் சொல்ல? மூளக்காரன் முதல்ல ஜேக்கே வர இருப்போம். அவள படிக்க சொல்லுது உங்களுக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். வா நல்ல ஐடியா இது. நான் எந்திரச்சு பாக்குறப்ப எப்படி நடிச்சிருக்காங்க? படிக்க வர உட்கார்ந்து ஆக்சன் போட்டுட்டு இருந்தா ஏதோ யோசிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணா பாருங்க. அதான் தாங்கிக்கவே முடியலனால காசை செலவு பண்ணி சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கா. மதியானம் ஃபுல்லா விளாண்டு இருக்கா. சாப்பிட்டு இருக்கா. ஏனமா பண்ணி இருக்கா. இவ்வளோ நேரம் அம்மா திட்டுச்சே. ஃப்ரீ ஆர்டர்னு பார்த்தா திரும்ப படிக்க வச்சிருச்சு. இதில் ஒரு அம்மாவா அரைக்கி சாப்பாடு போட்டுட்டு திரும்ப என்னை படிக்க வச்சிருச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. ஃப்ரீயாக தூங்கலான்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் நாளைக்கு தான் என்னோட எக்ஸாம். ஏவா சமய தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலாம். என்ன ஏசி இவ்வளோ ஸ்பீடாக இருக்கு. குளிருது. ஸ்பீடாக குறைச்சிருவோம். நல்லா சுகமாக இருக்குப்பா. ஸ்கூலை முடிச்சாச்சு. நிம்மதியாகவும் இருக்கு. கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு. ஓ நான் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வரேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம். எப்பா அம்மா சாப்பிட எழுப்பிவிட சொல்லிச்சுப்பா. வாப்பா போகலாம் சாப்பிட. ஐயோ லைட் ஆஃப் பண்ணிட்டு போடா. உன்னை எழுப்பிட்டதுக்கப்புறம் அப்பா அப்போ எழுப்புறேன். அப்பா சுகாவும் எந்திரிக்க மாட்டா. நீ ஏன் செந்திரிப்பா? ஏய் காலெல்லாம் வலிக்குதுடா. உங்கள் ஆத்தா என்ன சைக்கிளே போக சொல்லிட்டா ஆஃபீஸ்க்கு. எந்திரி சுகா சீக்கிரம் சாப்பிட போகலாம். வா வா எந்திரி சொல்கிறேன்ல. போய் தொலடா. என்னடா நீ எந்திரிச்சு தொலடா. நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு மாட்டா சொல்லு. ஏய் நைட்டு சோறு தண்ணி விட்டு போயிடுமோ? அம்மா திட்டுச்சு. வரியா இல்லையா? நான் சாப்பிடவே இல்லைடா. பசிச்சா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். நீ விட்றா என்ன? ஐயோ விட்றா. பரவாயில்ல வா நம்ம சாப்பிட்றலாம். பழைய சாம்பார் இருக்கு. ஐயோ அதை கேட்கும் போதே கோபம் வருதே. அப்போ நீ வரலையா? அந்த பழைய சாம்பாரை நீ ஏற்றுமே. இரு அம்மாட்ட போய் சொல்கிற. சொல்லால சொல்லிக்க போடா இங்கிறது. சரி அம்மா நீ பண்ண சாம்பார் நல்லாவே இல்லையா? குப்பையில் போட சொல்கிறாம்மா.